இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாகியலட்சுமி சீரியலில் பாகியலட்சுமி சாதிஷ்டை தான் வந்து அடுத்த தடவையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தான் சூப்பர் மாம் அவார்டு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்போ எழில் வந்து அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனில் ஜெயிச்சாரோ அப்போருந்து எல்லா விஷயத்துலையுமே எக்ஸப்ட் அந்த குஜராத் சமையல் கோபியோட ஃப்ரெண்டு வீட்டு சமையல் தவிர எல்லா இடத்தையும் அவங்க கலக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனால் எவ்வளோதான் அவங்க பண்ணாலும் படிப்படியாக முன்னேறி முதல்ல சின்ன ஒரு பொடி கம்பெனி ஆரம்பிச்சதுலேருந்து இனியாவுக்கு ஸ்கூல் வாங்கி கொடுத்ததுலேருந்து இன்றைக்கி லட்சக்கணக்கில் ஒரு கான்ட்ராக்ட் கண்டிப்பாக 1-1.5 லட்சமாச்சு இந்த கான்ட்ராக்ட் ஆகிருக்கும். அவ்வளோ பெரிய கான்ட்ராக்டை பண்ண பிறகும் கூட இன்னமும் அந்த வீட்டில் அவங்களுக்கு மரியாதையே கிடையாது. ஸோ வந்து இந்த வாரம் ஃபுல்லாக அவங்க ஜெயிச்ச மாதிரி சாதிச்ச மாதிரிலாம் காமிச்சிட்டு அடுத்த வாரம் திங்கக்கிழமை என்ன பாக்கியா காஃபியில் சக்கரை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ இது திருந்தவே மாட்டேன் அப்படின்னு கோபியும் இந்த பக்கம் வந்து ஈஸ்வரியும் சொன்னால் திரு திருன்னு முடிச்சுட்டு கண்ணு கலங்கிட்டு உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட கேரக்டரில் சேஞ்ச் வர ஆரம்பிக்கும். லைட்டாக வந்து அவங்க சாதிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு திறமை இருக்குங்கிறது அவங்க புரிஞ்சுப்பாங்க, அதனால் கொஞ்சம் தைரியமாக ஆரம்பிப்பாங்க, எதிர்த்து பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எது நடந்தால் நல்லா இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.